ஏரியிலேருந்து வர இந்த கால் வாயில் இவ்வளோ மீன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. சரி, சும்மா தான் வந்தேன், மீன் பிடிக்கிறதுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் மீன் கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணேன். நிறைய மீனும் பிடிச்சேன். அதில் ஒரு மீன் கூட்டமே எங்களை பார்த்து பயந்து கரைக்கு துள்ளி வந்தது. அது என்ன மீன், நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீனே இந்த குறவு மீன் என்கிட்ட சிக்கிருங்க. இதெல்லாம் வந்து கழுவுற மீன்லேயே நழுவுற மீன் சொல்லுவாங்க, ஆனால் அந்த மீனே வந்து நம்மக்கிட்ட சிக்கிடுச்சு. ஏதோ கொஞ்சம் டயர்டாக இருக்கா அப்படின்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுதான் தெரில, நம்மகிட்ட மாட்டிட்டாரு. அடுத்து என்ன மீன் மாட்டுது அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஒரு மீன் இருக்குது, இது மாட்டு தான் பார்ப்போம். இது ஜிலேபி தான். இந்த மாதிரி பள்ளம் வந்து அடித்து வச்சுருக்குன்னா அது வந்து ஜிலேபி தான் அந்த மாதிரி அடித்து வச்சுருக்கோம். அது இனப்பெருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு பள்ளம் அடித்து அதோட ஜோடியோட சுற்றிட்டு இருப்பார். ஆனால் எஸ்கேப் ஆகிடுச்சு. பெருசு பெருசு பெரிய ஜிலேபி ஒன்று எவ்வளோ மீன் இருக்கு. அது எவ்வளோ மீன் பாரு, கெண்ட குஞ்சுங்க. நீங்கள் பிடிச்ச உடனே இந்த பக்கம் வந்துச்சு எல்லாமே. கொரோனா அங்கேயே பிடிச்ச. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மீன்லாம் பிடிப்போன்னு நினச்சேன், ஆனால் அது மெர்சலாகிட்டு கரைக்கு வந்து ரொம்ப சுலபமாக என்கிட்ட மாட்டிக்கிச்சு. அதுவும் இந்த கெண்டை மீன் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தாலும் அப்படியே சட்டியில் போட்டு உப்பு வச்சு குறைஞ்சிட்டாங்கன்னா இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு வச்சா. அதுவும் மறுநாள் வச்சா இதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்குங்க. கெண்டை மீன் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிலேபி ஒரு ரெண்டு மூணு குறவையும் கிடச்சிது. எல்லாத்தையும் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய மீன் வளர்த்துட்டு வரேங்க. விரால் வளர்க்குறேன், குறவு மீனே வளர்க்குறேன். அதுக்கெலாம் வந்து இதுதான் வந்து தீனியாக இருக்கும், அதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன். முக்கியமாக ஒரு அருணா மீனை வளர்த்துட்டு வரேன், அதுக்கும் வந்து இதுதான் தீனியாக கொடுப்பேன். அது மட்டும் இல்லைங்க, மொட்டை மாடியில் ஒரு 10-15 நண்டு வளர்த்துட்டு வரேன் தொட்டியில், அதுக்கும் வந்து இதுதான் எர. இந்த மீன்லாம் அடிக்கடி கிடைக்காது, அதனால் கிடைக்கும் போது நம்ம பிடிச்சிட்டு போயிட்டு தொட்டியில் விட்டு வச்சுருந்தா டெய்லி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவேன். ஈஸியாக கரையில் வந்து கிடச்ச மீன் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் கால்வாயில் இன்னும் மீன்லாம் இருக்குது, அதில் ஒரு சில மீனை பிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இன்னும் சில நாட்கள் தான் இந்த கால்வாயில் தண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் சுத்தமாக வற்றி போயிடும். இந்த மீன் எல்லாமே இறந்து தான் போகும். இந்த குழியில் ஒரு மீன் இருக்குது, ட்ரை பண்ணுவோம். ஐயோ ஓடிச்சு. திரும்பவும் தண்ணிக்கு வரும்.
ரொம்ப கஷ்டப்படாமல் இவ்வளோ மீன் எனக்கு வந்து சுலபமாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் பெரும்பாலான மீன் பார்த்தீங்கன்னா என்னோடய வாத்து நண்டு அதோடய குறவு மீனும் வளர்க்குறேன். அந்த குறவு மீனுக்கு இது வந்து இறையாக போட்டுருவேன். டெய்லி வந்து மீன் வந்து மீனை தான் சாப்பிடும். அதுக்காகவே இந்த மீன் குஞ்சுகள்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மீனெல்லாம் வந்து நான் தேவைக்கு மட்டும்தான் பிடிச்சிட்டு வருவேன். அதிக அளவில் இருக்கும்போது ஏதாவது பக்கத்தில் இருக்கிற பெரிய குட்டைகளை எடுத்துகிட்டு போய்ட்டு விட்டுடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.